கண்ணியத்துக்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்து தரும் ஒரு செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ ரஜுலன் அலா சரியத்தின், பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நபரை போர் செய்ய ஒரு படைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதே நபரை அந்த படைக்கு தொழுகு வைக்கக்கூடிய பதவியையும் பொறுப்பையும் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த படையினர்களுக்கு அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தொழுகு வைக்க வேண்டும் என்று கட்டளையோடு அனுப்புகிறார்கள். படை புறப்பட்டு செல்கின்றது. சென்றவர்கள் தங்களுடைய காரியங்களை முடித்து வருகின்றார்கள். வந்து இறங்கியவுடன் எந்த நபரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைக்கு தொழுகு வைக்கும் இமாமாக என்ன செய்திருந்தார்களோ, நியமனம் செய்திருந்தார்களோ, அந்த இமாமை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. வந்தவர்கள் எல்லாம் பெருமானார் இடத்திலே என்ன செய்கின்றார்கள், ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அவர் அப்படி என்ன குற்றம் செய்தார், அந்த நபர் தன்னுடைய சக தோழர்களுக்கு தொழுகு வைக்கின்றார். தொழுகு வைக்கும் பொழுது அவர்களுடைய தொழுகையை குல்ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை வைத்து முடிக்கின்றார். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து துணை சூரா குல்ஹுவல்லாஹு ஓதுறாரு. இரண்டாவது ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு. இரண்டாவது ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு துணை சூறாவாக குல்ஹுவல்லாஹு என்ன செய்தார், ஓதுறாரு. சட்டத்தின் பிரகாரம் அடுத்த சூரா என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். ஃபரலாக இருந்தால் அடுத்த சூறாக்களை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். ஒரே சூறாவை ஃபரதில் என்ன செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப ஓதக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் ஒரே சூறாவை திரும்ப திரும்ப நான்கு ரக்காத்துகள் என்ன செய்து கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம் என்பது அனுமதி அளிக்கப்பட்ட செய்தி. இப்ப இவர் ஃபர்து தொழுகு வைக்கும் பொழுதும் எல்லா ரக்காத்திலையுமே என்ன செய்யறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு. முடிக்கும் போது பார்த்தா குல்ஹுவல்லாஹ் வச்சு முடிக்கிறார். இப்போ இமாம் சார் மீது வந்து என்ன செய்யறாங்க, ஊர்ல இருந்து வந்து இறங்கின உன்னையே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் இப்படிதான் என்ன செஞ்சார், துழுக வச்சாரு. அப்போ ஏற்பட்ட அந்த குற்றத்துக்கு தவறா சரியா என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டுமா இல்லையா, நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா இல்லையா, அந்த நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் பெருமாள் இடத்துல வந்து என்ன செய்கின்றார்கள், குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். பலமா ரஜா மக்கள் எல்லாம் படையினுடைய வேலையெல்லாம் முடித்ததற்கு பிறகு வருகின்றார்கள் மதீனாவிற்கு. தக்கருவது அறிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிளம்பினதுல இருந்து போய் நாங்கள் தொழுது முடிச்ச காலம் வரைக்கும், திரும்பி வர்ற காலம் வரைக்கும் இவர் எவ்வளாம் தக்பீர் கட்டி நிற்கிறாரோ அப்பெல்லாம் குழுவெல்லாம் மட்டும்தான் ஓதுறாரு, வேற எதுவும் ஓது ஒருவேளை இருக்கு, வேற அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியல போல தெரியுது. அப்போ ஒரு குறையுள்ள நபரை நீங்கள் என்ன செய்தது போன்று இமாமத்துக்கு நியமித்தது போன்று தெரிகின்றது, அவருக்கு அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியவில்லையா, அல்லது வேண்டும் என்றே இப்படி எங்களுடைய தொழிலை பாழாக்க வேண்டும் என்று என்ன செய்தாரா என்று தெரியவில்லை, அதனால் அழைத்து என்ன செய்யுங்கள், விசாரியுங்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் இமாம் சாப் மீது என்ன செய்யறாங்க, ரிப்போர்ட் வைக்கிறாங்க. எல்லோரையும் அமைதிப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்கிட்ட கேட்கறது சரி, என்கிட்ட சொல்றது சரி, தொழுக வச்சாரா இல்லையா, அந்த இமாமிடத்திலே போங்க, நான் யாரை நியமனம் செய்திருந்தேன் அவரிடத்திலே செல்லுங்கள், சென்று அவரிடத்துல கேளுங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி அப்படி அவர் என்ன செஞ்சாரு, செஞ்சார் ஏதோ ஒரு காரணம் இருக்குமா இல்லையா, அவருக்கு சூரா தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது இந்த சூரா மட்டும்தான் என்ன செய்திருக்கலாம், தெரிந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் கட்டாயமாக அவர் குல்ஹுவல்லாஹு சூராவை மட்டுமே திரும்ப திரும்ப என்ன செய்கின்றார், ஓதுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. சலுகூலி ஐசையின் எஸ்னது அளிக்க என்ன காரணத்திற்காக வேண்டி அவர் இதை செய்தார், அவரிடத்திலே போய் கேளுங்கள். எல்லாரும் போனாங்க, போய் அவரிடத்துல என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அப்ப இப்படி போயிட்டு திரும்பி வரக்கூடிய காலம் வரைக்கும் எப்ப தக்பீர் கட்டினாலும் குழுவெல்லாம் மட்டுமே ஓதி ஓதி என்ன செஞ்சீங்களே, திரும்பி முடிச்சீங்களே, ஏன் என்ன விஷயம், அவர் பதில் சொல்கின்றார், எந்த நபரை பெயில்லாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நியமித்து அனுப்பினார்களோ, அவர் யாரின் மீது பிராது வைக்கப்பட்டதோ, பஞ்சாயத்து என்ன செய்யப்பட்டதோ, இழுக்கப்பட்டதோ, அவர் பதில் சொல்கின்றார், இன்னஹா சிஃபத்துன் ரஹ்மான் லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அந்த சூராவிலே ரஹ்மானுடைய சிஃபத் இருக்கின்றது, அந்த சூராவிலே அல்லாஹுடைய முழு தன்மையும் இருக்கின்றது. குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன், அல்லாஹு சமத், அவன் தனித்தவன், லம் எலில், அவன்
யாருக்கும் பிறக்கவும் இல்லை, வலம் யூலத் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் எக்குள்ளவு குஃபுவன் நகல் இந்த உலகத்திலே அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று ரப்பனுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தினுடைய வார்த்தைகள் அதிலே இருக்கின்றது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அதை மிகவும் நேசிக்கின்றேன். அக்ரபிஹா அதை ஓதி 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 என்ன செய்யணும் தொழுகணும். தனியா ஓதனாலும் அப்படியே ஓதி ஓதி தொழுது பழகிட்டேன். அதையே உங்களுக்கு இமாஜி மாத்திரி நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த பழக்கத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன். தனியாக ஓதும் பொழுது என்னுடைய தொழுகையிலே குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுவதே என்னுடைய வளமையாகவே என்ன செய்திருந்தது ஆகியிருந்தது. காரணம் அதை கேட்டு கேட்டு ரப்பனுடைய சிஃபத்தை உணர்ந்து உணர்ந்து என்னுடைய ஈமான் என்ன செய்கின்றது வலுப்படுகின்றது. ரப்பின் மீது எனக்கு இருக்கும் பிரியம் என்ன செய்கின்றது கூடுகின்றது. அதனால நான் அதை அப்படியே வளமையாக ஆக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்துலையும் அதை அப்படி நான் தொடங்க வச்சுட்டேன் அப்படின்னு கொண்டு போய் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு இமாம் என்ன செய்கின்றார் பதில் சொல்கின்றார். பதில வாங்கிட்டு நேர ரசூல்லாட்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க. யார் ரசூல்லா நீங்க சொன்ன மாதிரி நாங்க என்ன செஞ்சோம் கேட்டோம், அவர் இப்படி ஒரு பதில் தந்திருக்கிறாரு. அதுல ரஹ்மானுடைய சிஃபத்து நிறைய இருப்பதன் காரணத்தில் அந்த சூராவை நான் நேசிக்கின்றேன், அதனால் அதை தொடர்ந்து நான் என்ன செய்தேன் ஓதினேன் என்று என்ன செய்கின்றார் பதில் தருகின்றார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்தது தவறு என்றோ, அவர் தொழுது தொழுகை கூடாது என்றோ, அவருக்கு பின்னால் நீங்கள் தொழுது தொழுகை கூடாது என்றோ சொல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அக்பிருஹு போய் அவருக்கு செய்தி சொல்லுங்க, அன்னல்லாஹ தஆலா யுஹிப்புஹு அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் என்ற செய்தியை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னா. அப்ப அவர் செய்தது அல்லாஹனுடைய தன்மைகளை என்ன செய்யக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய அல்லாஹனுடைய அத்தாட்சிகளை வெளிக்காட்டக்கூடியது போன்று இருக்கக்கூடியவைகளை எல்லாம் நேசம் வைத்ததின் காரணத்தினால் அவர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற ஒரு சுப செய்தியை பெருமானார் தன் வார்த்தைகளின் வழியே என்ன செய்கின்றார்கள் அந்த நபருக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். போய் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று. எனவே கண்ணியத்துக்குறிக்கானவர்களே, நாம் அல்லாஹை நேசிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்று அல்லாஹினுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய கண்ணியத்தை உயர்த்துவது போன்று இருக்கக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹினுடைய கண்ணியத்தை வெளிக்காட்டுவது போன்று இருக்கக்கூடிய இடங்கள், அல்லாஹினுடைய கண்ணியத்தை சுமந்திருக்கக்கூடிய நபர்கள், இவர்களையெல்லாம் நாம் அதிகப்படியாக என்ன செய்யும் பொழுது நேசிக்கும் பொழுது இவர் சாதாரண ஒரு குல் ஹுவல்லாஹு சூராவை நேசித்ததினுடைய காரணத்தினால் அல்லாஹினுடைய நேசம் அவருக்கு என்ன செய்கின்றது கிடைக்கிறது என்று சொன்னார். இது போன்ற வசனங்கள் நேசிப்பது அல்லாஹினுடைய கண்ணியத்தை வெளிக்காட்டக்கூடிய இடங்கள் நபர்கள் என்று யார் யாரையெல்லாம் நாம் என்ன செய்கின்றோமோ நேசிக்கின்றோமோ அதற்கு மறுபகரமாக அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு ஆதாரத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்த குல் ஹுவல்லாஹு அஹத சூராவை ஓதி ஓதி தொழ வைத்த அந்த இமாமிற்கு பதிலளித்ததன் வழியாக நமக்கு மிகச் சிறந்த ஒரு சான்றை என்ன செய்கின்றார்கள் எடுத்து தருகின்றார்கள். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் இந்த உலகத்தில் அவனுடைய கண்ணியத்துக்குறிக்கான செய்தியாக வைத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதையெல்லாம் நாம் நேசிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதை என்ன செய்ய வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன சூராக்கள் தான் எனக்கு என்ன செய்கின்றது தெரிகின்றது, தெரிந்து விட்டு போகட்டும், அதையே தொடர்ந்து என்ன செய்யுங்கள் ஓதுங்கள், அதில் மனதை லயித்து என்ன செய்யுங்கள் ஓதுங்கள், அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுங்கள், அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தன்மையின் சுவையை என்ன செய்யுங்கள் அறிந்து அறிந்து ஓதி பாருங்கள். அல்லாஹ் உங்களை என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார், நேசிக்க ஆரம்பித்து விடுவார். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு பெரிய 30 ஜுஸ் முடித்த ஹாஃபிதாக இருக்கணும், பெரிய ஒரு முஃப்தி சாபாக இருக்கணும், பெரிய ஒரு ஐவேடை தொழுகை அடியாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த இடத்தில் என்ன செய்யாது, எந்த விதமான அளவீட்டு வார்த்தைகளையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம் இது போன்ற சின்ன சின்ன செயல்பாடுகளின் வழியை கூட என்ன செய்யலாம் கிடைக்கலாம் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு என்ன செய்கின்றது, மிக சிறந்த ஒரு சான்றை பகர்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் அல்லாஹ்வை பிரியப்படுவதை தாண்டி அல்லாஹ்வை அல்லாஹ் நம்மை பிரியக்கூடிய பிரியப்படக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, உலக முஸ்லிம்களை கபூல் செய்வானாக. அதன் வழியே நமக்கான எல்லா விதமான இன்மை மறுமையுடைய நட்பேர்களையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.